எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி அனிதா புஷ்பவனம் குப்புசாமி யூடியூப் சேனலில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது இந்த நரை முடிக்கான தீர்வு ஏதாவது இருக்கா அப்படின்றத பற்றி தான் அலச போகிறோம். பிரச்சனைன்னு ஒன்று இருந்தால் தீர்வுன்றது ஒன்று கட்டாயம் இருக்குது. அது என்னன்றதை நம்ம அலசி பார்த்தோம்னா அதற்கான விடை ஒவ்வொன்றுக்குமே கிடைக்கும். அப்படி நம்ம எனக்கு கிடைத்த விடை பார்த்திங்கன்னா, சில மூலிகை பொருள்களை வைத்து எண்ணெய் தயாரித்தோமே ஆனால் நமக்கு வந்து இந்த இளநரை அப்புறம் வந்து நரைமுடி வர்றதை தடுக்கலாம் அப்படின்றத ஒரு ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சேன். இப்படி மூலிகை எண்ணெயை தயாரிக்கும் பொழுது பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட மூலிகை அதில் போட வேண்டியது இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 18-19 மூலிகை சேர்த்தா தான் பார்த்திங்கன்னா சரியான ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அந்த எண்ணெயில் அவுரிப்பொடி, நெல்லிக்காய், அப்புறம் கறிவேப்பிலை, அப்புறம் இந்த செம்பருத்தி இதெல்லாம் போட்டோன்னா நல்லா கருமை நிறத்தை கொடுக்கும்ன்றதை நம்ம பொதுவாகவே எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். ஆனால் அதையும் தாண்டி பார்த்திங்கன்னா அந்த சுரக்காய் எல்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து முடிக்கு கருமை நிறத்தை கொடுக்கும். காய்கறிகளிலிருந்து இயற்கையாக உற்பத்தி ஆகக்கூடிய கருமை நிறம்னு சொல்லக்கூடியது அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இது போன்ற காய்கறிகள் நிறைய சொல்லப்பட்டிருக்கு. அந்த காய்கறிகள் கூட நான் சொன்ன மூலிகை பொருள்கள் 18-19 சொன்னேன் இல்லையா, அதையும் சேர்த்து நம்ம வந்து வீட்டுக்குள்ளேயே நிழலாக உலர்த்த வைக்கணும். அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா எண்ணெயில் போட்டு ஒரு 3-4 நல்லா ஊற விடணும். அது ஊற விட்ட பின்னாடி அது பயன்படுத்தணும்னா நமக்கு முடி உதிர்தலையும் தவிர்க்கலாம். ஏன்னா முடி உதிர்தலை தடுக்கிறதுக்கும் நான் பார்த்தீங்கன்னா நம்ம விஹாடாட் ஆன்லைனில் இருக்கக்கூடிய ஹேர் ஆயிலில் போட்டிருக்கேன். இந்த பொருள்கள் எல்லாம் ஒரு அண்டால கொட்டிட்டு அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம எண்ணெய் ஊற்றணும்னா அந்த பொருளையே ஊறி ஊறி அந்த எண்ணெய் நமக்கு தேரக்கூடிய எண்ணெய் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவாக இருக்கும். அதனால தான் ஒரு சில விஹாடாட் ஆன்லைனில் இருக்கக்கூடிய ஹேர் ஆயில் விலை குறைங்கன்னு சொல்லும்பொழுதும் குறைக்க முடியல, ரொம்ப குறைச்சலாக தான் கிடைக்கும். நம்ம இப்போது 20 லிட்டர் எண்ணெய் போட்டோன்னு வைங்களேன், அதில் நமக்கு தேரக்கூடியது ஒரு 6 லிட்டர் தான் தேரும். ஏன்னா அத்தனை பொருள் நம்ம போடுறோம், நல்லா வரணும். அதனால தான் பார்த்திங்கன்னா நம்ம விஹாடாட் ஆன்லைனில் இருக்கக்கூடிய ஹேர் ஆயிலை பயன்படுத்திட்டு நிறைய பேர் சொல்கிறீங்க முடி உதிர்றது குறைஞ்சிருக்கு, அப்புறம் வந்து இந்த கொஞ்சம் முடி வந்து நல்லா கருமையாக லேசாக வர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு இப்போ பயன்படுத்த ஆரம்பித்தவங்க அது தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டே வந்தால் பார்த்திங்கன்னா காலப்போக்கில் நமக்கு இந்த இளநரையானது தடுத்து நிறுத்தப்படும், அப்புறம் வந்து முடி நல்லா வளரும். இப்போ சின்ன வயசுலேயே இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா இந்த ஹேர் ஆயிலை பயன்படுத்தினாங்கன்னா அவங்களுக்கு இளநரை இருந்தால் கூட போயிடும். அந்த நரை இல்லைன்னா கூட அவங்க இதை பயன்படுத்திக்கிட்டு வந்தாங்கன்னா நமக்கு 30-35 வயசில் வரும் இல்லையா நரைமுடிகள், பார்த்திங்கன்னா 45 வயசில் வர ஆரம்பிக்கும். இந்த எண்ணெயில் பார்த்தீங்கன்னா அப்படி வந்து நிறைய மூலிகைகளை சேர்த்துருக்கேன். இந்த அவுரி இலை மட்டுமே பார்த்திங்கன்னா நமக்கு முடியை கருமை நிறம் தந்துடாது. வெறும் அவுரியை மட்டும் எண்ணெயில் போட்டு நம்ம பயன்படுத்தணுன்னா அது பார்த்திங்கன்னா ஒரு காலகட்டத்தில் நமக்கு இந்த முடி வந்து ரொம்ப ரஃப்பாக போயிடும். அதனால் அது கூட நிறைய அந்த முடியையும் சாஃப்ட் பண்ணும். அவுரி கூட சேர்த்து இன்னும் பல பொருள்கள் போட வேண்டியது இருக்குது, அது வந்து சாஃப்ட் பண்ணும். முடியை வந்து இயற்கையாகவே இருக்கிற மாதிரி பண்ணக்கூடிய நிறைய மூலிகைகள் இருக்குது, அதெல்லாம் சேர்க்கணும். அப்புறம் இந்த எண்ணெயிலேயே பார்த்திங்கன்னா பட்டைகள் இருக்குது, நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இல்லைன்னா பார்த்திங்கன்னா நான் எல்லாம் மலைப்பிரதேசங்களில் விளையுது இல்லையா, அதிலேருந்து நேராக வரவழைச்சி அப்புறம் பயன்படுத்துகிறேன். அந்த பட்டைகள் எல்லாம் நல்ல நிறத்தை கொடுக்கும், ஒரு மாதிரி டார்க் ப்ரௌன் கலர் கொடுக்கும். அதெல்லாம் கூட போட்டு ஊற வைக்கணும். இப்படி ஊற வச்ச எண்ணெயை வந்து நம்ம பயன்படுத்திக்கிட்டு வந்தோம்னா இந்த வழுக்கை இருக்கிறவங்களுக்கு கூட அந்த வழுக்கை இடத்துல பூசிக்கிட்டே வந்தாங்கன்னா சின்ன சின்னதாக முடி வந்து காலப்போக்கில் முளைக்க ஆரம்பிச்சிடும். அது ஒன்று. இப்போ தாடியில் மீசையிலலாம் நிறைய பேருக்கு வெள்ளை முடி இருக்கும் இல்லையா, அவங்கெல்லாம் கூட இந்த எண்ணெயை பயன்படுத்தினாங்கன்னா காலப்போக்கில் மறைஞ்சிரும். முடி நல்லா வளரும்னு சொல்கிறீங்களே மேடம், உண்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு என்னோட கீமோதெரப்பி எல்லாம் எடுத்துக்கிறவங்க அவங்க பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெயை பயன்படுத்திக்கிட்டு லேசாக முடி வளர ஆரம்பிச்சிருக்கு மேடம், நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போகிறாங்க தொடர்ந்து. அப்புறம் தாடி மீசையிலெல்லாம் நரமுடி வருது இல்லை இளநரையே வருது, அதை தடுக்கிறதுக்கு ஏதாவது இயற்கையான ஹேர் டை இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இயற்கையான ஹேர் டை நம்ம விஹாடாட் ஆன்லைனில் அந்த பொடிகள் போட்டிருக்கேன், மருதாணி பொடி அது பார்த்திங்கன்னா 1 பொடி அது. அதை பூசின ஒரு தடவை பூசினவங்களுக்கே பார்த்திங்கன்னா நல்ல சிகப்பு நிறத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இந்த அவுரி இலை பொடி நாங்கள் பார்த்திங்கன்னா ஒரு விவசாயிகிட்டேயே கொடுத்துருக்கோம் அந்த பொறுப்பை. அந்த அவருக்கு இருக்கக்கூடிய நிலத்தில் வெறும் அவுரியை மட்டும் விளைவிக்க செய்து அதை எடுத்து நம்ம வீட்டுக்குள்ளேயே உலர்த்தணும். மெஷின்லாம் போட்டு காய வைக்கக்கூடாது, வெயில் கீழையும் போட்டு காய வைக்கக்கூடாது, அது நல்ல நிழல்லையே காய வச்சு அப்புறம் மெஷினில் அரைச்சி கொடுக்கறது. அது
அந்த மாதிரி அவுரிப்பொடி. அதனால தான் எங்ககிட்ட வாங்குறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அவுரிப்பொடி ரொம்ப நல்லா இருக்குது, போட்டால் நல்லா கருமை நிறம் வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போது இந்த நாட்டு மருந்துகள் அந்த மூலிகைகள்லாம் பயன்படுத்துகிறவங்க நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் இருக்கும், உங்ககிட்ட வாங்கினா நல்லா இருக்குது, நாங்கள் வந்து வேற எங்கேயாவது வாங்கினா நல்லா இல்லை, இந்த குளியல் பொடியை நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க, நாங்கள் வந்து செஞ்சு பார்த்தோம், உங்ககிட்ட வாங்கியும் பார்த்தோம், நாங்களும் செஞ்சோம், ஆனால் உங்களோடது வாங்கினா நல்லா பளபளப்பு கொடுக்குது, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம் என்னென்னா எனக்கு மூலிகையை பற்றி தெரியும், அந்த வாசனையை வச்சு இது உண்மையானதா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சிடும். இப்போ இந்த மூலிகையில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே பச்சை நேரத்தில் இருக்கும். நமக்கு அந்த பச்சை நேரத்தில் இருக்கிறனால இதுதான் அவுரி பொடின்னு சொல்லி கொடுத்தா நமக்கு தெரிஞ்சால் அதை வந்து கண்டுபிடிச்சிடலாம், இல்லை இதுதான் இந்த பொடி திருநீற்று பச்சிலை பொடி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்கன்னா அது உண்மையானதா இல்லையான்னு நமக்கு தெரிஞ்சாதான் நம்ம வந்து அது இது தெரிஞ்சுக்க முடியும். அந்த மூலிகையை பற்றி தெரியாதவங்க கொடுக்குறத வாங்கிக்கிட்டு அதை பயன்படுத்தின பின்னாடி சரியாக ரிசல்ட் வரலைன்னா சரியாக வரலையே அப்படின்ற ஒரு ஏக்கத்தோடு என்கிட்ட பதிவு பண்ணுறீங்க. நான் அதில் ஆராய்ச்சி செய்துக்கிட்டு இருக்கின்ற காரணத்தினால மூலிகைகளை பற்றி எனக்கு ஓரளவுக்கு நல்லாவே தெரியும். இப்போது இந்த அவுரி இலை பொடி இருக்கு இல்லையா, அதுவும் பார்த்தீங்கன்னா எங்கள் விஹா டாட் ஆன்லைனில் இருக்கக்கூடியது ஒரு மாதிரி கரும் பச்சை நேரத்தில் இருக்கும், அதுதான் உண்மையான அவுரி இலை பொடி. இப்போ நான் உங்களுக்கு அது காமிக்கிறேன் பாருங்கள். இது பாருங்கள், இந்த நிறம் வந்து கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், ஒரு மாதிரி லேசாக கரும் பச்சை இருக்கும். இந்த அவுரி இலை பொடியையும் மருதாணி பொடியையும் வச்சு எப்படி இயற்கையாக நம்ம ஹேர் டை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பதிவு போட்டிருக்கேன், வீடியோ போட்டிருக்கேன். அது வந்து எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரில, அதை அந்த லிங்கை பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம அப்படியே அது பயன்படுத்தக்கூடாது, நல்ல ரிசல்ட் வரணும்னா சில பொருட்களை அதை கூட சேர்க்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன், அது போன்று நீங்கள் சேர்த்து பயன்படுத்தலாம். அப்புறம் ஒரு சிலர் கேட்டிருக்கீங்க எனக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது, இல்லை ஆஸ்மா இருக்குது, வீசிங் இருக்குது, இது போன்ற பிரச்சனை இருக்கிற நாங்கள்லாம் எப்படி இதை பயன்படுத்துறது, ஏன்னா தலையில் ஊற வைக்கிறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது, அதனால் சளி பிடிக்கும், வீசிங் ப்ராப்ளம் ரொம்ப கொஞ்சம் கூடவே ஆக வாய்ப்பு இருக்குது இல்லையா அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. அதுக்கு தான் நான் சொல்லியிருக்கேன், யூக்கலிப்டஸ் ஆயில் இருக்குது இல்லையா, அதை வந்து அந்த பொடிகளில் அது நம்ம கலக்கும் போதே கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, சேர்த்துக்கிட்டு அதை நம்ம பூசிக்கிட்டு உட்காந்தோன்னா எந்த பிரச்சனையும் வராது. அதாவது இந்த வீசிங் சைனஸ் ஆஸ்மா போன்ற பிரச்சனை உள்ளவர்கள் யூக்கலிப்டஸ் ஆயில் போட்டு பயன்படுத்தினீங்கன்னா நிச்சயமாக எந்த பாதிப்பும் ஏற்படாது, இருக்கக்கூடிய பிரச்சனையும் இன்னும் குறையும். இந்த ஒரிஜினல் ஹேர் டை எங்கே கிடைக்கும்னா நம்ம விஹா டாட் ஆன்லைனில் இருக்குது, நீங்கள் அங்கே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதில் சிலர் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க கொஞ்சம் விலை கம்மியாக இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு, நீங்கள் ஒரு சில ஆன்லைன் ஷாப்பில் போய் பாருங்கள், மிகப்பெரிய ஆன்லைன் ஷாப்லேயே இதை விட அதிகமான விலைக்கு தான் விற்றுக்கிட்டு இருக்காங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இப்படி இயற்கையாக நிழலில் உலர்த்தி காய வச்சு கொடுக்குற பொடி வந்து கஷ்டம், அது கொடுக்கறது கொடுக்க முடியுமா எல்லாருனாலையும் சொல்ல முடியாது. இன்னொன்று குவான்டிட்டியை பாருங்கள், நான் வந்து இங்கே 500 கிராம் அரை கிலோ போட்டிருக்கேன், அந்த குவான்டிட்டியை யாருமே பார்க்குறதில்ல, 1/2 கிலோ பேக்கெட் போட்டிருக்கோம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா 100 கிராமே 100 ரூபாய்க்கு மேலே வந்து விற்கிறாங்க, அப்படி நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா எங்களோடது மிக குறைந்த விலையில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். 100 கிராம் பேக்கெட் நீங்களும் போடலாம்ல மேடம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அதாவது நம்ம ஒரு தடவை வாங்குறது ஷிப்பிங் சார்ஜ் குறையும், வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா அது வந்து ஒரு 3-4 மாதங்கள் வரைக்கும் பயன்படுத்தலாம். 100 கிராம் போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னு வைங்களேன் ஷிப்பிங் சார்ஜ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா, அது ஒரு காரணம். அப்புறம் வந்து ஒவ்வொருத்தருடைய ஸ்கேல்ப் எப்படின்னு சொல்ல முடியாது, முடியை பொறுத்து இருக்குது. இப்போ 100 கிராம் ஒரு சிலருக்கு நிறைய நரமுடி இருந்துச்சுன்னா பத்தாது இல்லையா, அதுக்காக தான் இந்த மாதிரி 500 கிராம் வந்து அவுரி இலை பொடியும் இண்டிகோ பவுடரும் 500 கிராம் வந்து மருதாணி பவுடரும் நாங்கள் போட்டிருக்கோம். சரி, இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம ஹேர் ஆயில் பற்றியும் இயற்கையான ஹேர் டை பற்றியும் செய்திகள் பார்த்தோம் இல்லையா. மீண்டும் அடுத்த பதிவில் வேறு ஒரு நல்ல தலைப்போடு உங்களெல்லாம் சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.